விக்ரம், நான் வெற்றி பெற்றவன், தீயை சுற்றிவிட்டவன், என் வீரமே வாகையே சூடும். விக்ரம், விக்ரம், கார்த்தி வர்சஸ் சூர்யா டெஃபினட்டாக மாசாக தான் இருக்கும். எப்படி படம் ஓவரான நல்லா இருந்துச்சுங்களா? சான்ஸே இல்லை, ஒரு செகண்ட் கூட சீட்டில் உட்கார முடியல அந்த அளவுக்கு. எல்லா கேஜிஎஃப், ஆர்ஆர்ஆர் எல்லாம் வேஸ்ட்டு. பங்கமா இருந்துச்சு, தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இல்ல, கண்டிப்பா எதிர்பார்க்கல, சூப்பரா இருந்தது. அவ்வளவு எதிர்பார்க்கல, செம மாசா இருந்தது. சூர்யா தான் மீட் பண்றது மாதிரி சொல்றாங்க, வில்லனா சூர்யா பண்ணா நல்லா இருக்கும். நாங்க அதுதான் டிஸ்கஸ் பண்றோம், அவர் தான் மேஜர் வில்லனா இருப்பாரு. தட்ஸ் வாட் கமல் சூர்யா எப்படி இருக்கும்? கார்த்தி வர்சஸ் சூர்யா டெஃபினட்டா மாசா தான் இருக்கும். எப்படி படம் ஓவரா நல்லா இருந்துச்சுங்களா? சான்ஸே இல்லை, ஒரு செகண்ட் கூட சீட்டில் உட்கார முடியல அந்த அளவுக்கு. எல்லா கேஜிஎஃப், ஆர்ஆர்ஆர் எல்லாம் வேஸ்ட்டு. சூர்யா என்ட்ரன்ஸ்க்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் ஸ்டோரி. செகண்ட் பாட்டுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சூர்யாக்காகவே வெயிட் பண்ணிட்டு. ஐயோ, அடுத்த பாட்டில் கார்த்திக் சார் வேணும், சூர்யா சார் வேணும், அப்புறம் விஜய் சாரும் அந்த சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், செம்மையாக இருக்கு. அடுத்த அடுத்து புது புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு சேதுபதி வராரு, அடுத்தது வந்து ஃபஹத் ஃபாசில் வராரு. அவங்க இன்ட்ரடக்ஷன் எல்லாமே மாசாக இருந்தது. இல்ல, அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு படம். ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லா சீனுமே. எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும் கண்டிப்பா. எதிர்பார்த்த அளவுக்கு வேற சூப்பராவே இருந்துச்சு படம். சூர்யா தலை வந்ததும், வந்தது 10 நிமிஷமா இருந்தாலும் வேற லெவல் பண்ணிட்டாரு. முடிஞ்சு கண்டிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். நினைக்கிறேன். எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட்டாக ரோலக்ஸ் வந்துட்டு சூர்யா வந்துட்டு ரோலக்ஸ் கேரக்டரை பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இந்த வாய்ப்பே இல்லை. விக்ரம் 3-க்கா கைதி 2 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணல, ஏன்னா கைதியே நான் பார்க்கல. நான் தமிழ் சினிமாவில் லோகேஷ் கனகராஜ் புதுசாக ஒரு யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணுறேன். இன்னும் அப்கமிங் அவரோட அப்கமிங் மூவிஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இல்லை, பின்னி எடுத்துட்டார் தலைவர். 4 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையாலுமே சான்ஸே இல்லை. இன்னும் செம்மையாக இருக்குங்க. ஆ, இல்லை நான் எந்த ஃபேன் இல்லை, பட் கமல் செம்ம அப்படி கடல் எடுத்துட்டார். செகண்ட் ஹாஃபு கிள்ளி கிளிங்கி ஸ்டாருங்க. சான்ஸ் இல்லை, கமல் யூனிவர்ஸ் எழுதுறவங்க உலகநாயகம் உலகநாயகம் தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், அருமையாக இருக்குங்க. உண்மையிலே நல்லா சினிமா தேட்டர் வந்து படம் பார்த்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் அந்த படம் தான் பார்க்குறேன். அவர் 6 வருஷத்துக்கு செம்மையாக இருக்குது. உண்மையிலே அதாவது தரமாக இருக்குது, செம்மையாக இருக்கும் ப்ரோ. ரோலெக்ஸ் தான் சரியா இருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் செமையா இருந்துச்சு ப்ரோ. டிஃப்ரெண்டா இருந்துச்சு, செமையா. அஞ்சான் மூவி அப்படியே வில்லனா நினச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. தேங்க்ஸ். முருகன், மதுரையிலிருந்து வந்திருக்கேன். தம் மகன் வீட்டுக்கு
இங்கே விக்ரம் படம் பார்க்கணுன்னு எப்படியாவது பார்க்கணும்னு வந்திருக்கேன். வந்து படம் பார்த்தேன், படம் அருமையாக இங்கிலீஷ் படம் லெவலுக்கு மேலே இருக்குது. ஆமாம், ஒரு சின்ன பாட்டு. கமலஹாசன் ரசிகன், தீவிர ரசிகன். எனக்கு மைக்கில் இப்போ தான் பேசுகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு வரல. விக்ரம், நான் வெற்றி பெற்றவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும். விக்ரம், விக்ரம்.